அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் வெளிப்படுத்தல் 12:11 ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் நம்முடைய சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசின் மேல் ஜெயம் கொள்ளுகிறோம் என்ற அந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் தேவனுடைய சத்தியங்களை தியானித்து வருகிறோம். எதற்காக தியானித்து வருகிறோம்? உலகத்திலே இந்த நாட்களில் அதிகமான தடைகள் உண்டாகி கொண்டிருக்கிறது. நம்முடைய அனுதின வாழ்வு செழித்திருக்கும்படி, அனுதின வாழ்விலே சமாதானமாய் வாழும்படி, இந்த உலக வாழ்க்கையில நாம் அப்படித்தான் வாழ விரும்புகிறோம். ஆனா நாம் சமாதானமாய் வாழ முடியாதபடி, இந்த உலகத்தில் செழித்து வாழ முடியாதபடி, இந்த உலகத்தில் சில தடைகள் வந்து கொண்டிருக்கிறது. சமீப காலங்கள் அதிகமாக வருது. இந்த கொள்ளை நோய், யுத்தம், பொருளாதார பிரச்சனைகள், இப்படி பல காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறது இந்த கடைசி நாட்களில். குறிப்பாக இவைகளெல்லாம் மத்தே 24 இயேசு 7-8 வசனங்களில் கடைசி காலத்தில் நடக்கும் என்று சொன்ன அந்த தீர்க்க தரிசனங்கள் விரைவாய் நிறைவேறி வருகிறது. அப்போது இப்படிப்பட்ட காலகட்டத்தில் மத்திய 24:14 சொல்லப்பட்டது, அப்போ அதி தீவிரமாக என்ன செய்யணும்? நிறைவேறணும். அது என்னது? மத்தேயு பாருங்க, உலகத்தில் துன்பங்கள் வேகமாக நிறைவேறி வந்தால் அதை காட்டிலும் அதிகமாக ரொம்ப வேகமாக இந்த நாட்களில் நிறைவேற வேண்டிய வார்த்தை என்னது? அதுதான் மத்தேயு 24:14 பாருங்க, அந்த வசனம் சொல்லுது, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு என்ன செய்யும் வரும். அப்போது இந்த நாட்களில் ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும் என்றால் அது இதுதான். பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லுது? உலகமெங்கும் சுவிசேஷம் சகல ஜனங்களுக்கும் பரிசுத்தாவின் வல்லமையினால் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும். அதாவது சுருக்கமாக ஒரே வாரத்தில் சொல்ல போனால், உலகமெங்கும் ஒரு பெரிய பரிசுத்தாவினால் உண்டாகும் பெரிய எழுப்புதல் உண்டாக போகுது. சகல ஜனங்களும் ஜாதி ஜனங்களும் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் அவரோட வல்லமையை அதிகாரத்தை இந்த கடைசி காலத்தில் என்ன செய்ய போகிறார்கள்? அறிந்து கொள்ள போகிறார்கள். அறிந்த பின் சகல பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பாருங்கள் சாட்சியாய் பிரசங்கப்பட்ட பின்பு முடிவு என்ன செய்யும் வரும் பாருங்க. அப்போ இது பிரசங்கப்படணும். ஆனா இந்த நாட்களில் அதுக்கும் பல தடைகள் என்ன செய்கிறது? வருகிறது. சில இப்படிப்பட்ட வேதனைகள் வரும்போது பாருங்க, திருச்சபைகள் கடந்த 2 பல முறை மூடப்பட்டது. நாம் கர்த்தரை போய் ஆராதிக்க முடியாமல் இருந்தோம். சில நேரங்களில் போய் வெளியே போய் ஊழியம் செய்ய முடியாதபடி தடை. இப்படி பல காரியங்கள் இந்த உலகத்தில் சமீப காலங்களில் நடந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போது எப்படி இப்படிப்பட்ட தடைகள் மேல் ஜெயம் கொண்டு எப்படி நாம் வெற்றிகரமாக இந்த கர்த்தருடைய இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை எப்படி அனுபவிக்கிறது? இந்த உலகளாவிய எழுப்புதல், நான் பெரிய பரிசுத்தாவில் நான் உண்டாகும் எழுப்புதல் எப்படி அனுபவிக்கிறது? எப்படி சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும் இந்த கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறுதலை எப்படி அனுபவிக்கலாம்? அதுக்கு தான் தேவ பிள்ளைகளே, நாம் பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட பாடுகள், அதனால் உண்டா ரட்சிப்பு, அதனுடைய மகத்துவ மேன்மை, இதெல்லாம் அறிந்து இது நம்முடைய வாழ்க்கையின் அறிக்கையாக, இருதயத்தின் விசுவாசமாய், அதன் அடிப்படையிலே நாம் வாழுகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படும் போது வாருங்கள் தேவ பிள்ளைகளை, நாம் தடைகளை ஜெயித்து விசாசின் கிரியைகளை ஜெயித்து பாருங்க, நம்ம வெற்றிகரமாக தேவனுடைய இந்த தீர்க்க தரிசனம் இந்த சுவிசேஷ எழுப்புதல், திரள் கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதை
நாம் அனுபவிக்க எனது முடியும் பாருங்க. அப்போது இந்த தலைப்பின் கீழ் நாம் ரெண்டாவது சிறு பகுதியாக ஒரு தலைப்பின் கீழ் இப்போ தேவனோட வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கோம். நாம் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் எப்படி ஜெயம் கொள்வது என்ற அந்த காரியத்தை படிப்பதற்கு முன்பாக இன்னும் சில அதற்கு முன்பு அறிய வேண்டிய ஒன்று ரெண்டு காரியங்கள் இருக்கு பாருங்கள். அதை தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். முதலாவது நாம் பார்த்தோம், உலகத்தில் இவ்வளோ துன்பங்கள் பெறுவதற்கு யார் காரணம்? அதற்கு பிசாஸ்தான் காரணம், கர்த்தர் காரணர் அல்ல என்றதை தெளிவாய் கற்றுக்கொண்டோம். ரெண்டாவது இப்போ நாம் பார்த்து கொண்டு வருகிற சத்தியம் என்ன? அதுதான் சங்கீதம் 136:1 நாம் பார்க்க ஆரம்பித்தோம். அது என்னது? சங்கீதம் 136:1, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்லுது பாருங்க. அப்போ தேவப்பிள்ளைகளே, நாம் பார்க்க ஆரம்பித்தோம் என்னது, நாம் இந்த துன்பங்களும் வேதனைகளும் பெறுகிற இந்த நாட்கள் நடுவிலே கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் என்ற சத்தியத்தை நாம் ஆழமாய் விசுவாசிக்க வேண்டும், அறிந்து விசுவாசிக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். இப்போ நம்ம குறிப்பாக என்ன பார்க்க ஆரம்பித்தோம் என்றால், கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படி ஆணித்தரமாக, எந்த சந்தேகமும் இல்லாமல் எப்படி ஆணித்தரமாக அறிந்து கொள்வது, அதற்கு வழி என்ன? அதை தான் பார்க்க ஆரம்பித்தோம். யோவான் 14:1, இயேசுதான் சத்தியமாக இருக்கிறார், அதனால் இயேசுவை நாம் கண்டடையும் போது, இயேசு யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் போது, பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் என்ன செய்கிறோம், அறிந்து கொள்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை பாருங்கள். அப்போஸ்தலர் 10:37 அப்போஸ்தலர் பேதுரு ஒரே வசனத்தில் என்ன செய்கிறார், விளக்குகிறார். இயேசுனுடைய 3.5 ஊழியத்தை, இயேசு பூமியில் ஊழியம் செய்யும்போது என்ன செய்தார் என்பதை பாருங்கள், ஒரே வசனத்தில் அவர் சொல்லுகிறார் பாருங்கள். அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறேன் பாருங்கள். வேதம் அழகாக சொல்கிறது, நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார், தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இப்போ இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம், இயேசு எப்படிப்பட்டவருங்க. அப்போ இயேசு எப்படிப்பட்டவர், அப்போ இப்படிப்பட்டவர் தான் தேவனும், பிதாவை தேவனும் என்பதை பார்க்க ஆரம்பித்தார். என்னது? நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்முடைய வாழ்விலே இன்றைக்கும் என்றைக்கும் நன்மை செய்கிறவராயும் நாம் பிசாசின் வல்லமையில் அகப்படும் போது நம்மை குணமாக்குறவராயும் தான் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் சுற்றி வருகிறார் என்பதை நாம் இந்த வசனத்திலிருந்து என்ன செய்கிறோம், அறிந்து கொள்ளுகிறோம் பாருங்க. தேவப்பிள்ளைகளே, இதுதான் இயேசுவை குறித்த சத்தியம். இயேசு யார்? முதலாவது அவர் நன்மை செய்கிறவர், துன்பம் செய்கிறவர் அல்ல, துன்பத்தை கொடுப்பவர் அல்ல, நன்மை செய்கிறவர். ரெண்டாவது, பிசாசின் வல்லமையில் நாம் பிசாசின் கண்ணியில், பிசாசு கொண்டு வரும் துன்பங்களில் நாம் மாட்டிக்கொள்ளும் போது, அகப்படும் போது, வேதனைப்படும் போது நம்மை குணமாக்குறவராய், விடுதலையாக்குறவராய் என்ன செய்கிறார், இருக்கிறார் பாருங்க. அப்போ நாம் இப்பொழுது குறிப்பாக தேவ பிள்ளைகளே, ஒரு வேதத்தில் உள்ள ஒரு 2 போகிறோம். இங்கே போட்டிருக்கு, இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், விசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி நாம் அங்கே வாசித்தோம். இப்போ தேவ பிள்ளைகளே, நாம் எப்படி இயேசு இதைதான் செய்தார் என்பதை பாருங்கள், 2 நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். அடுத்த சில வாரங்களுக்கு இந்த 2 தான் நம்ம இயேசுவை குறித்து என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். அப்போ இயேசுவை அறிந்து கொள்ளும் போது நான் பிதாவை தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை தெளிவாக என்ன செய்கிறேன், அறிந்து கொள்கிறேன். ஏனென்றால் நான் இயேசுவை பார்க்கும்போது பிதாவானவரை நான் என்ன செய்கிறேன், அறிந்து கொள்கிறேன். அப்போது தேவ பிள்ளைகளே, முதலாவது இந்த மத்தேயு 8:9
இந்த அதிகாரங்களை குறித்து ஒரு சில வார்த்தைகளை, ஏன் இந்த அதிகாரத்துக்கு வந்திருக்கோம் தியானிக்கிறதுக்கு என்பதை நான் சொல்லுகிறேன் பாருங்கள். தேவப்பிள்ளைகளே, நம்ம எல்லாருக்குமே தெரியும், பைபிளில் 4 சுவிசேஷ புஸ்தகங்கள் இருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த 4 புஸ்தகங்களும் இயேசு இந்த பூமியிலே எப்படி ஊழியம் செய்தார் என்ற அந்த விவரத்தை நமக்கு தருகிறது. இப்போ இந்த ஒவ்வொரு புஸ்தகமும் இயேசுவை குறித்த அதாவது இப்போ மத்தேய், மார்க்கு, லூக்கா இந்த 3 இதிலும் இயேசு செய்த அற்புதங்கள் பொதுவாக 3 பொதுவாக சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் 3 ஒவ்வொரு கண்ணோட்டத்திலிருந்து சொல்லப்படுது. பாருங்கள், இங்கே மத்தேயு ஆசிரியர் இயேசுனுடைய அற்புதங்கள், இயேசுனுடைய அந்த ஊழியத்தின் விவரத்தை எழுதும்போது என்ன சத்தியத்தை, இயேசுவை குறித்த என்ன சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்றால், இயேசுதான் பழைய ஏற்பாட்டிலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ராஜா, ராஜாதி ராஜா என்ற அந்த சத்தியத்தை என்ன செய்கிறார் நமக்கு இந்த வசனங்களின் மூலம் என்ன செய்கிறார் நமக்கு கற்றுத்தருகிறார். பாருங்க, அப்போ நம்ம இந்த மத்தேயு 9 அதிகாரத்தை படிக்கும்போது நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனங்கள் ஏன் எழுதப்பட்டிருக்கிறது? பாருங்க, பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமின் சந்ததியாராகிய யூத ஜனங்களோடு கர்த்தர் ஒரு உடன்படிக்கை செய்திருந்தார். இந்த யூத ஜனங்கள் அறிந்திருந்தார்கள், ஒரு தேவனால் அபிஷேகப்பட்டவர் வருவார், அவர் ராஜாவா இருப்பார் என்பது இந்த ஜனங்களுக்கு என்னது தெரியும். பாருங்க, இப்போ இந்த மத்தேயு ஆசிரியர் என்ன செய்கிறார், இந்த யூத ஜனங்களுக்கு இந்த நிருபத்தின் மூலமா என்ன சொல்ல விரும்புகிறார், இந்த இயேசுதான் இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட யூதர்களுடைய ராஜா, யூதர் மட்டும் இல்ல, இவர்தான் சர்வலோகத்துக்கும் இவர்தான் ராஜா, ராஜாதி ராஜா என்ற சத்தியத்தை என்ன செய்கிறார் இவர், என்ன செய்கிறார் இந்த சுவிசேஷ புஸ்தகம் மூலம் அவர் ஜனங்களுக்கு என்ன செய்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, அப்போ இதை இந்த அடுத்த 2 அதிகாரத்தை படிக்கும் போது இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பாருங்க, ஒவ்வொரு அற்புத சம்பவத்தையும் வாசிக்கும் போது பாருங்கள், இதை நினைவு கொள்ள வேண்டும், ஓ இது ராஜா இந்த அற்புதத்தை செய்கிறார் என்று சொல்லி. அப்போ தேவ பிள்ளைகளே, இந்த மத்தேயு 8 அதிகாரத்துக்கு நாம் போகும்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த விஷயம் என்னவென்றால், தேவ பிள்ளைகளே, மத்தேயு 5-7 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மலை பிரசங்க அதிகாரங்கள், எல்லாருக்கும் ரொம்ப 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 அறிந்த ஒரு வேத பகுதி. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த மத்தேயு 5-7 பாருங்க, இயேசு ராஜாவா இருக்கிறார். அப்போ அவர் ராஜாவா இருக்கிறார்னா அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது, இந்த ராஜ்யத்தினுடைய குணாதிசயம் என்ன என்பதை ஜனங்கள் அறிய வேண்டும் அல்லவா. அதனால்தான் பாருங்க, இயேசு ராஜாவா இருக்கிற தான் எப்படி ஜனங்களை ஆளுகை செய்கிறார், அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, அவருடைய ராஜ்யம் எப்படி அன்பில் நாட்டப்பட்டதா இருக்கிறது என்பதை பாருங்கள் அவர் என்ன செய்கிறார், இந்த 5-7 அதிகாரத்தில் அவர் விவரிக்கிறார். இப்போ 8 அதிகாரத்துக்கு வரும்போது என்ன பார்க்கிறோம், இந்த ராஜாவினுடைய வல்லமையும் அதிகாரத்தையும் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். பாருங்க, ஏன்னா யோசித்து பாருங்க, ராஜா ஒரு ராஜா இருக்கிறாரு, அவருக்கு வல்லமையும் அதிகாரமும் இல்லைன்னா அவர் ராஜா வர்றது புரோஜனமே என்னது இல்லை. அவர் வல்லமை உடையவராக இருந்தால் தான் இவர் ராஜா என்பதுக்கு தகுதியாக என்ன செய்கிறார் இருக்கிறார். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த 8-9 இந்த மத்திய ஆசிரியர் என்ன பண்ணுறாரு, இயேசு எப்படிப்பட்ட வல்லமை உடையவராக இருக்கிறார் என்பதை பல சம்பவங்கள் மூலம் நமக்கு என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். பாருங்க, இப்போ வாசிக்கலாம். இந்த புரிந்து கொள்ளுதலோடு இப்போ மத்தேயு 8:1 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பாருங்க தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுது மத்தேயு 8:1, இயேசு மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். தேவ பிள்ளைகளே,
எங்கே ராஜாவாக இருக்கிற ராஜாதி ராஜாவாக இருக்கிற இயேசுவை மத்தேயு என்ன செய்கிறார், மக்களுக்கு என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தும் போது பாருங்க, இவர் சொல்லுகிற முதல் அற்புத சம்பவமே எப்படி பாருங்க, இங்கே இந்த ராஜா எப்படி எந்த அளவுக்கு அன்புள்ளவராக இருக்கிறார் என்பதை பாருங்க. இவர் எழுதுகிற அந்த முதல் அற்புத சம்பவத்தின் மூலமா அவர் என்ன செய்கிறார் சொல்ல விரும்புகிறார் பாருங்க. பாருங்கள் தெய்வ பிள்ளைகளே, பொதுவாக உலகத்துல ராஜாவா இருக்கிறவர்கள், தலைவர்களா இருக்கிறவர்கள் அநேகர் வந்து பொல்லாதவர்களா இருக்கிறதை நாம் பாருங்கள் இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம். மக்கள் மேல் உண்மையான அக்கறை அன்பு கொண்டு ஜனங்களுக்கு நன்மை செய்கிற தலைவர்கள் உலகத்திலே ரொம்ப குறைவாக தான் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து பாருங்க, இவர் வானத்துக்கும் பூமிக்கும் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். சகலமும் இவருடைய அதிகாரத்துக்கு கீழே தான் இருக்குது. இவர் தான் ராஜாதி ராஜா, எல்லார் மேலும் அதிகாரம், வானத்தில் பூமியில் உள்ள சர்வ சிருஷ்டிப்பு மேலும் இவர் அதிகாரம் உடையவராக இருக்கார். அவ்வளோ பெரிய ராஜா. ஆனால் பாருங்க இந்த ராஜாவை எப்படி மத்தேயு ஜனங்களுக்கு வெளிப்படுத்துறாரு பாருங்க. இங்கே பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஒரு குஷ்டரோகி வருகிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே இந்த மத்தேயு 8:9 பல அற்புத சம்பவங்கள் சொல்லப்படுகிறது. இதில் குறிப்பாக பாருங்க, இப்போ நம்ம இந்த மத்தேயு 8:1 இந்த 2 இங்கே கீழே 15 வரைக்கும் வாசிப்போம்னால், முதல்ல ஒரு 3 அற்புத சம்பவங்களை இங்கே மத்தேயு குறிப்பிடுகிறார். இந்த 3 சம்பவங்களுமே இந்த ராஜாதி ராஜா எந்த அளவுக்கு அன்புள்ளவர் என்பதை இந்த அற்புத சம்பவம் மூலம் அவர் வெளிப்படுத்துகிறார் பாருங்க. ஏனென்றால் இங்கே 3 நபர்களுக்கு அவர் ஊழியம் பண்ணுறார். முதலாவது ஒரு குஷ்டரோகி, அதை தான் வாசித்தோம். அடுத்தது ஒரு புறஜாதியாய் இருந்த ஒரு ரோம பாருங்க 100 அதிபதி. அடுத்தது பேதுருவினுடைய பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பேதுருனுடைய மாமி. இந்த 3 பேரை குறித்து வாசிக்கிறோம். இந்த 3 பேருமே அன்றைய இயேசு வாழ்ந்த யூத சமுதாயத்திலே மிகவும் தாழ்வாக நினைக்கப்பட்டவர்கள் பாருங்க. இந்த முதலாவது இந்த குஷ்டரோகியை குறித்து புரிந்து கொள்ளும் பாருங்க. இந்த குஷ்டரோகி எப்படிப்பட்டவன் பாருங்க, குஷ்டரோகி எப்படிப்பட்டவன் என்றால், இயேசுவினுடைய நாட்களில் குஷ்டரோகம் உடையவர்கள் ஜனங்கள் வாழ்ந்த அந்த குடியிருப்பு அந்த அந்த கிராமம் அல்லது அந்த பட்டணத்திலிருந்து புறம்பே தள்ளப்பட்டவர்களாக என்ன செய்தார்கள் இருந்தார்கள். ஏனென்றால் இயேசு நாட்களில் குஷ்டரோகம் என்பது ஒரு கொடிய நோய் பாருங்க, அதுவும் தொற்று நோய், கடகடன் பரவிடும் பாருங்க. ஒரு குஷ்டரோகம் உள்ளவன் இன்னொருத்தரை போய் தொட்டுட்டா அது அந்த நோய் அவருக்கும் பரவிடும். அதனால ஒரு பட்டணமே அதன் மூலம் அழிஞ்சு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால குஷ்டரோகம் உடையவர்கள் மனித குடியிருப்பிலிருந்து புறம்பே தள்ளப்பட்டவர்களா இருக்கிறார்கள் பாருங்க, மனிதனால் துரத்தப்பட்டவர்களா இருக்கிறார்கள். ஆனா இங்க வானத்தை பூமி படைச்ச ராஜா வர்றாரு. இந்த குஷ்டரோகி வர்றான், வந்து இயேசுவினிடத்தில் தன்னை தாழ்த்தி கேட்கிற, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் அல்லவா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், தன்னை குஷ்டரோகத்திலிருந்து சுத்தமாக்கும்படி இந்த ராஜாதி ராஜாவின் இடத்துல வந்து கேட்கிறான். இந்த ராஜாதி ராஜா பாருங்க, இந்த உலக ராஜாக்களை போல இல்லை பாருங்க. உலகத்தில் ஒரு ராஜா இருக்கான்னு சொன்னால் பாருங்க, அதான் சில நேரங்களில் உலகத்தில் உள்ள இந்த அதிகாரிகள் ராஜாக்களை குறித்து பேசும்போது இப்படி தான் சொல்லுவாங்க. ஜனங்கள் மனுவை கொண்டு போய் கொடுத்தோம்னா மனுவை வாங்கிட்டு என்ன செய்துருவாங்க, தூக்கி எங்கே உரத்தில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த இடம் போய் இந்த மாதிரி மனு கொடுத்தனே அப்படின்னு சொன்னால், எப்பப்பா கொடுத்த, சரி அது எங்கிட்ட ஒரு இடத்துல தூசி அடைஞ்சு கிடக்கும் எடுப்பாங்க பாருங்க. அதுதான் உலகத்தில் உள்ள அதிகாரங்கள் தலைவர்களுடைய செயல்படும் முறை. அவங்க வந்து உடனே ஜனங்கள் மேல் மனதுருக மாட்டாங்க பாருங்க. அதுவும் ஒரு ஒருவேளை சமுதாயத்தில் உள்ள ஒரு சாதாரண ஒரு சமுதாயத்தில் ரொம்ப ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு ஏழை ஜனம் என்றால்
பாருங்க, அப்படிப்பட்ட ஜனங்கள் அதிகமாக புறக்கணிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு என்ன செய்து இருக்குது பாருங்க. ஆனா இங்க இயேசு அப்படி இல்லை. இங்க ஒரு குஷ்டரோகி இன்னொரு மனிதன் இவனை பார்த்தான்னா கல்லெறிஞ்சு கொன்றுவான் அல்லது துரத்தியே அடிச்சிருவான். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இயேசுவின் இடத்தில் வந்தபோது ராஜா அவனை புறம்பே தள்ளலை. என்ன பண்ணுகிறார், இதுவரைக்கும் அந்த குஷ்டரோகி உடைய வாழ்க்கையில் யாரும் செய்யாத ஒரு காரியத்தை செய்கிறாரு. வேதம் சொல்லுகிறது மத்தேயு 2:3, இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு அவனை சொஸ்தமாக்கினார் என்று. ஹாலேலூயா. தேவ பிள்ளைகளே, இதுதான் நம்முடைய தேவன். மனிதனால் புறக்கணிக்கப்பட்டவர்களை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறவராய் என்ன செய்கிறார் இருக்கிறார் பாருங்க. மனிதன் ஒருவேளை இவன் ஏதோ ஒரு காரணங்களுக்காக அவனை வெறுக்கலாம், ஆனால் கர்த்தர் யாரையும் வெறுப்பதே இல்லை. தம்மிடத்தில் விசுவாசத்தோடு வருகிற எவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை ரட்சித்து குணமாக்குகிறவராய் என்ன செய்கிறார் இருக்கிறார். இந்த குஷ்டரோக மனிதனை குணமாக்கி மனித குடியிருப்புக்கு புறம்பாக்கப்பட்டவனை மறுபடியும் அவன் அந்த ஒரு கிராமத்திலே பட்டணத்திலே வாழும்படி, சக ஜனங்களோடு வாழும்படி, குடும்பத்தோடு வாழும்படி அவன் மறுபடியும் பாருங்க அவனை ஜனத்தோடு ஒப்புரவாக்குன ஒரு நல்ல ராஜாவாக இருக்கிறார். இதுதான் நம்முடைய இயேசு கிறிஸ்து தேவ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இப்படிப்பட்டவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவ பிள்ளைகளே. அப்போ யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு இயேசு இன்றைக்கு ஒரு தேசத்தில் யுத்தத்தை உண்டு பண்ணுவாரா? இப்படிப்பட்ட ஒரு இயேசு தேசத்தில் கொள்ளை நோயை அவுத்து விடுவாரா சொல்லுங்க? வாய்ப்பே இல்லை. ஏன்னா கொள்ளை நோயும் யுத்தமும் வரும்போது மனித குடியிருப்பிலிருந்து ஜனம் புறம்பாக்கப்படுகிறது. ஆனால் இங்கே இயேசு எப்படிப்பட்டவர் என்று வாசிக்கிறோம். மனித குடியிருப்பிலிருந்து புறம்பாக்கப்பட்டு தள்ளப்பட்டவனை அவர் திரும்ப சேர்த்து மனிதனோடு சேர்த்து வைக்கிறார். மறுபடியும் மனித சக மனித உறவுகளோடு ஒப்புரவாக்கி வைக்கிறார் பாருங்க. இதுதான் நம்முடைய தேவன் தேவ பிள்ளைகளே. இந்த நாளிலே இந்த சம்பவத்தின் மூலம் இதைதான் நாம் என்ன செய்கிறோம், அறிந்து கொள்ளுகிறோம் பாருங்க. இதைதான் நாம் அறிந்து கொள்ளுகிறோம் தேவ பிள்ளைகளே. இதை நீங்கள் உள்ளத்திலே பதிக்க வேண்டும் பாருங்க. அப்போ இன்றைக்கு நீங்கள் உலகத்தில் நடக்கும் சம்பவங்களை பார்க்கும்போது இந்த வசனத்தை வைத்து, நாம் இந்த வசனத்தின் மூலம் அறிந்து கொண்டோமே இயேசுவை, இதன் மூலம் தேவனை அறிந்து கொண்டோமே, இந்த அறிவை வைத்து தான் நீங்கள் உலகத்தின் சம்பவங்களை என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும். மனிதர்களுடைய அனுபவங்களை வைத்து பார்க்கக்கூடாது, பூமியில் நடக்கிற சம்பவங்களை வைத்து பார்க்கக்கூடாது. என் நம்முடைய வேத புஸ்தகம், ஆண்டவர் இயேசுவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை பார்த்து இதன் மூலம்தான் என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி அறியும் போது இப்ப நான் தேவனை சரியாக என்ன செய்கிறேன், அறிந்து கொள்கிறேன் பாருங்க. அடுத்த சம்பவத்தை இதே அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் பாருங்கள். மத்தேயு 8 தேவ பிள்ளைகளை, அடுத்தது 5 பாருங்க. இப்போ ஒரு நூற்றுக்கு அதிபதி, இவன் ஒரு புறஜாதி, இவன் தன்னுடைய வேலைக்காரன சுகத்துக்காக இயேசுவினிடத்தில் வருகிறான் பாருங்கள். வாசிக்கிறேன் மத்தேயு 8:5-6. இயேசு கப்பர் நவமியில் பிரவேசிக்கும் போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து குடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்றார். நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். வாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்க ஒரு ரோமன், அதாவது ஒரு புறஜாதி, உடன்படிக்கைக்கு புறம்பானவன், முதல்ல மனித குடியிருப்புக்கு புறம்பானவனாகிய ஒரு குஷ்டரோகியை பார்த்தோம். இப்போ கர்த்தரோடு இருக்கும் உடன்படிக்கைக்கு புறம்பானவன், அதாவது தேவனோடு இருக்கிற தேவனோடு ஒரு
உறவு நிறைந்த வாழ்க்கைக்கு புறம்பானவனாகிய ஒரு ரோம புறஜாதி நூற்றுக்கு அதிபதி குறித்து பார்க்கிறோம். இவன் பாருங்க, விசுவாசத்தோடு இயேசு நடத்தில் வருகிறான். அதுவும் தனக்காக வரல, தன் வேலைக்காரனுக்காக வருகிறான். இது ஒரு ஆச்சரியமான காரியம் பாருங்க. தன்னுடைய வேலைக்காரனுக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு நடத்தில் விசுவாசத்தோடு என்ன செய்கிறான், வருகிறான் பாருங்க. இது ஒரு ஆச்சரியமான காரியம். ஏன்னா இந்த ரோமர்கள் வந்து இந்த குறிப்பாக ரோம இராணுவத்தில் உள்ளவங்க, உயர் பதவியில் உள்ளவங்க, அவர்களுக்கு கீழே குறிப்பாக வேலைக்காரராக பணி செய்கிறவர்களை நல்ல விதத்தில் நடத்த மாட்டாங்க. குறிப்பாக அவங்கெல்லாம் வியாதிப்பட்டு விட்டால் அவர்களை ஒரு பழைய பேப்பரை எரிந்து விடுவது போல தான் என்ன செய்வாங்க, எரிந்து விடுவாங்க பாருங்க. ஆனால் இவர் இந்த ரோம நூற்றுக்கு அதிபதி இஸ்ரேல் தேசத்தில் வந்து எப்படியோ இயேசுவை குறித்து அறிந்து கொண்டார். அதனால் இவரோட வாழ்க்கை என்ன செய்து விட்டது, மாறிவிட்டது பாருங்க. அப்போ இயேசு இவன் ஒரு உடன்படிக்கு புறம்பானவனா இருந்தாலும் பாருங்க, இவர் விசுவாசத்தோடு வந்தபோது இயேசு, நான் உன் ஜபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, நான் வந்து உன் வேலைக்காரனை சொஸ்தமாக்குறேன்னு சொல்றாரு பாருங்க. அப்போ இங்க இயேசு எப்படி, இந்த ராஜா எப்படிப்பட்டவரா இருக்கிறார், தன்னோடு இருக்கிற உறவு உடன்படிக்கைக்கு புறம்பானவனை, புறம்பான ரோம ஒரு புறஜாதியான கூட ஏற்றுக்கொள்ளுகிறவராயிருக்கிறார். ஹாலேலூயா, ஏற்றுக்கொள்ளுகிறவராயிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இதுதான் நம்முடைய ஆண்டவர். புறம்பே தள்ளப்பட்டவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு அவர்களை குணமாக்குகிறவராயிருக்கிறார். இந்த தேவன் நல்லவர். தேவ பிள்ளைகளே, இதை உங்கள் இருதயத்தில் அறிந்து விசுவாசிங்கள். ஜபிக்கலாமா? அன்புள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம். இதனாலே ஆண்டவரே, நீர் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை, நீர் செய்த அற்புதங்கள், மற்ற 8 அதிகாரத்தில் செய்த அற்புதங்களிலிருந்து இந்த ராஜா எப்படிப்பட்டவர் என்பதை அறிய ஆரம்பித்தோம். புறம்பே தள்ளப்பட்டவர்களை ஏற்றுக்கொண்டவராய் இருக்கிறீரே அப்பா. இதனால கூட இந்த சத்தியங்களையும் கூட பிள்ளைகளை அறிந்து ஒருவேளை தங்களோட வாழ்க்கையிலே தங்களோட சூழ்நிலைகளால் மனிதரால் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் உணர்ந்தவர்கள் கூட நாளில் இந்த வசனத்தை கேட்டு ஆறுதல் அடையட்டும். இதனால உள்ளங்களிலே சுகம் பெறட்டும். உடைய பிள்ளைகள் ஆற்றி தேற்றப்படட்டும். அவ எப்படி இந்த குஷ்டரோ இயேசுனிடத்தில் விசுவாசம் வந்து சுகம் பெற்றானோ, அது மாதிரி உடைய பிள்ளைகள் இந்த நாளில் உம்மிடத்தில் விசுவாசத்தோடு வந்து தங்களுக்கு வேண்டிய சுகத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.